சொல்றா. அட அப்படியா, சந்தோஷம்டா. என்ன கலரு? சரிடா, நான் நேரம் கிடைக்கும் போது வந்து பார்க்குறேன். இப்போ ஹோட்டலில் இருக்கேன். சரி, வாழ்த்துக்கள்ரா. யாரா இது? நம்ம ராஜவேல்னே. அதான் என் கூட படித்தவன். அவன் அப்பா கூட இந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாரு. ஓ, அவனா? அவனை எனக்கு நல்லா தெரியுமே. அவன் என்ன வேண்டிய அங்கேயே இருக்கானா? இப்போ கடையை அவன் தான் பார்த்துக்கிறான். இன்னொரு கடை காரக்குடியில் திறந்துருக்காங்க. ஓ, அது சரி. ஆமாண்ணா, வீட்டில் கார் வாங்கியிருக்காங்களாம். அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணான். நல்ல விஷயம் தான்ரா. ஏண்டா எதிரி, இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே வீடு தவறாமல் கார் வச்சுருக்காங்களேடா. ஆமாண்ணா, நிறைய பேர் கார் வாங்குறாங்க. ஒரு சில பேர் ரெண்டு மூணு கார்லாம் வச்சுருக்காங்க. அம்பருவோடவை கார் வாங்குற முடி போய் செகண்ட் நைட்டில் ஒரு காரை வாங்கி அது பிரச்சனை ஆகி போய் அப்புறம் குட்டியானையை வாங்கி கடைக்கு பயன்படுத்திக்கிறேன். ஏண்ணே, நாம ஏண்ணே இப்போ ஒரு கார் வாங்கக்கூடாது? நாமளா? ஆமாண்ணே, நாம தான். ஏழை, நம்மளுக்கு எதுக்குடா காரணம்? என்னண்ணே எதுக்குங்கிறிய? காலையில் ரெண்டு அணிகளும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஆட்டோ கிடைக்காம நடந்து போயிட்டு வராங்க. அவங்களுக்கு எங்கேயாவது போகணும்னா, இல்லை குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னா கார் வேணாமா? அதுக்கு தான். இல்லை, அதே ஒன்றுக்கு ரெண்டு பைக் இருக்குல்லட. அது எப்படி நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியும், அதுவும் பைக்கில்? இல்லைடா இதில், அதே வீடு வேற கட்டிக்கிருக்கேன். இந்த நிலைமையில் எப்படி காரை வாங்குறது? அது சரிதான், பெருசாக இல்லைன்னாலும் சின்னதாக வாங்கிக்கலாம்லண்ணே. மாதம் மாதம் பணம் கட்டிக்க போகிறோம். இல்லை, சும்மா திருது இப்படி அனைத்தவாத சொல்லிக்கிருக்காதரா. சரி விடு, அதை பற்றி என்னதுன்னு அப்புறம் யோசிப்போம். இந்தாங்க, ரெண்டு டீங்க. சரிப்பா.